எப்ப பார்த்தாலும் பசங்களோட விளையாட போற அங்க போவே சொல்லிட்டு போவ அம்மா அடிக்கடி உன் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்கல்ல இன்னைக்கு வரலையா சித்தி வந்ததுல இருந்து என் கூடவே இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேற மறந்துட்டீங்க என்ன அதான் ஒரு சின்ன பிள்ளை வீட்டிலே இருக்குது அப்புறம் எப்படி வெளியே போவாங்க அதுவும் நல்லதுதான் வீட்டுக்குள்ளேயே விளையாண்டா போதும் எனக்கு வெளியில அங்கிட்டு எங்கிட்டு அழைஞ்சிட்டு வந்துட்டு எப்பா அம்மா நீ வாட்டுக்கு வெளியே உட்காந்துருக்க பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுக்கிறாரு என்ன எப்ப பார்த்தாலும் நீ உங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டே இரு ஏக்கா கை கைன்னு கத்துக்கிட்டு இப்பதாக்கா தூங்குறா பெசாம இரு கொஞ்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் நான்

எனக்கு இருக்குது இவளுக்கு எப்போ பார்த்தாலும் சித்தி சித்தின்னு சொல்லிட்டு இங்கேயே விளையாண்டுட்டு இருக்கா வெளியில் வரதே இல்லை நிலா உனக்கு என்ன அவ்வளோ திமராடி முன்னெல்லாம் வந்து வந்து கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிடுவேன் இங்கே பாருனை தேடி உன் ஃப்ரெண்டே வீட்டுக்கு வந்துட்டா சித்தி இங்கே தான் இருக்காங்களா ஆட இதான் பாப்பா குட்டியா சித்தி பொண்ணா ஆமா அழகா இருக்கா பாப்பா வீட்டான எப்படி வளர்த்தோன்னு அத்தியா நைசா அப்படி பிளேட்டை மாற்றி போட்டான் பிளேட்டையும் மாத்தல ஒன்றத்தையும் மாத்தல நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வந்து எனக்கு விளாட தருவீங்க இப்போ பாருங்க அம்மாட்ட அடம் பிடிச்சி நானே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏனிலா நிலா ஆனால் உங்களுக்கு என்ன லக்குன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது கிடச்சிருது சரி ஓகே ஆமாம் சித்தி ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கு இருக்குது இது ஓப்பன் பண்ணலாமா சித்தி நீங்களும் வந்து உட்காருங்க ஜாலியாக இருக்கும் ஏ செம்மையா இருக்கு கித்தி ஐயா ஜாலி 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 செம்ம செம்ம சூப்பர் 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 ஓகே நிலா அதை ஓப்பன் பண்ணலாமா இரு வெயிட் பண்ண ஓப்பன் பண்ணுறேன் ஏ என்ன பண்ண நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன டப்பா டப்பா கொடுத்துருக்காங்க கத்தி கொடுத்துருக்காங்க பிளேட் கொடுத்துருக்காங்க ஒன்றுனா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஏ நீலாம் ஆமாடி நிறையா இருக்குது இருக்குதுப்பாப்பா டைட்டாக பேக்கேஜ் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வரவே மாட்டேங்குது இங்கே பாரு இதனால் தோசை கரண்டி மாதிரி தவாலேருந்து எடுப்ப பற்றியா மீன் பொருசு எடுக்கிற கரண்டி மாதிரி இருக்குது அப்புறம் ஃபோர் கொண்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு கரண்டி கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க ஆனால் பெருசாக இருக்கிறனால கரண்டி மாதிரி தெரியுது ஓகே இங்கே பார்த்தியா பிளேட்டு கத்தி அப்புறம் வந்துட்டு அதுதான் ஒரு ஃப்ரூட் ஆனால் கிரேப்ஸ் மாடலாக கொடுத்துருக்காங்கன்னா எல்லோ குழல்லாம் இருக்குது இதுவுமே பாரு கிரேப்ஸ் மாடலாம் இருக்குது ஸ்ட்ராபெரி மாதிரியும் தெரியுது சரி ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க மூடியோடு கொடுத்துருக்காங்க என்ன நல்லா இருக்கு கலர் கூட இது மாதிரி குவாலிட்டி சூப்பராக இருக்குல்ல ஏன் ஆமாக்கிட்ட நிஜமாக சூப்பராக இருக்குது இது என்னது ஒரு கடாயா இதுவும் மூடி வச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு குழம்பு செஞ்சு விளாடலாம் இது இது இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ புடி இவ்வளோ திங்ஸ் ஏ வெயிட் 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 ஏன் வந்துடுச்சு சித்தி கிளே வாங்கிட்டு வந்தீங்கல்ல அந்த கிளே வந்துட்டு வச்சு சமைச்சு விளாடுவோமா இன்னைக்கு நாங்கள் கிளே சமையல் செய்ய போகிறோம் எவ்வளோ கிளே இருக்கு பாருங்க நீலாம் அங்கே பாரு கிளே சப்டின்னு சித்தி கீழே வந்துட்டாங்க ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிளேட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணால் கட் பண்ணல பார்த்தியா ஸோ அதனால நம்ம கிளே வந்து மோல்ட் பண்ணி கட் பண்ணலாம் ஓகேவா எல்லோ கலரில் எடுத்துச்சு அப்புறம் பேக் சைடு வந்துட்டு அந்த ஃப்ரூட் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கிளே வந்து இதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா ஃபோன் கிளீ இல்லையா அதனால் வராது கரெக்டாக மோல்டிங்கு பட் இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விளையாடலாம் ஆனால் ஆமாம்ல வெயிட் பண்ணுங்கப்பா நான் எடுக்கிறேன் எக்ஸசா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்புறம் வந்துட்டு இதை வந்து மெதுவாக எடுத்துக்கலாம் ஏய் வந்துட்டு வந்துரு வந்துடு ஷேப் கரெக்டாக ஆ ஃப்ரெண்டில் பார்க்க வந்துருச்சு ஓகேவா மேலே வந்துட்டு க்ரீன் கலரில் வைக்கணும் ஸோ அதனால் க்ரீன் கலர் வந்து கிளே எடுத்துக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் திரும்ப இந்த கிளே அப்படியே ஜவ்வாட்டாக வரும் மேலே வந்து லீஃப் மாடலாக செஞ்சு வச்சுக்கலாம் இருங்க என்ன இது ஷேப்பே வரமாட்டேங்குது ரெண்டாக பிரிச்சாச்சு இப்படி வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு குட்டியை ஒரு லீஃப் மாதிரி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி விளையாட போகிறோம் கட் 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 கரோ பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இதையும் கட் பண்ணியாச்சு ஓகே அடுத்து இதையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பேனில் போட்டுட்டோம் நாங்கள் ஏ நீலா ஃப்ரூட்டை கட் பண்ணி பேனில் போட்டு எதாவது சமைப்பாங்களா அப்போ நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணப் போகிறேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் சரியா இரு மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறேன் இங்கே பாரு ஏ நீலா சொல்ல சொல்ல கேட்காம என்ன தவால மாதிரி என்னமோ போடு போட்டு எடுத்துட்டு மாதிரி எடுத்துகிட்டு இருக்கா எங்கள் பாரு அச்சு விழுதுல்ல அதனால தான் நல்லா விழுது விழுதுப்பாரு ஓகே இப்போ இது எடுத்து சர்வ் பண்ணலாமா என்னங்க சாப்பிடுங்க நான் சாப்பிடு சாப்பிடு நல்லா சாப்பிடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கா ஐயோ நீலா உங்கள் வீட்டிலேருந்து வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவேன் இதை எப்படி நான் சாப்பிட்றது இரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் எல்லோ கலரையும் க்ரீன் கலரையும் மிக்ஸ் பண்ணா லைட் க்ரீன் நமக்கு கிடைக்கும் கிடைக்குதான்னு பார்ப்போமா ஆனால் ஈக்குவலாக இருந்தால் தானே கிடைக்கும் அது ரொம்ப கம்மியாக இருக்குது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு மாதிரியா லைட் க்ரீன் கிடச்சிச்சு பாருங்க இந்த க்ரீன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா

இ சூர்யா வெயிட் பண்ணி பாரு நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலரு எல்லோக்கும் பிங்க்குக்கும் நம்ஜமாக வந்து சூப்பராக இருக்கும் கீழே வந்து த்ரீ டயர் கேக் பண்ண போகிறேன் ஒரு சிங்கிள் இல்லை த்ரீ டயர் கேக் அதனால் கீழே வந்து எல்லோ கலரு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிங்க் கலரு அப்புறம் மேலே வந்துட்டு எல்லோ கலர் ஓகே எல்லோ மேலே இருக்க எல்லோ கொஞ்சம் பெருசாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அப்படியே ஒடுக்கமாக வச்சுன்னு பெருசாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பண்ணும்போது பாருங்க கேக் உங்களுக்கு தெரியும் ரெடி ஆயிடுச்சு நாங்கள் கிளே சமையல் எப்படி பண்ணுறோம் சூப்பராக பண்ணுறோம்ல இந்த மாதிரி உங்ககிட்ட கிளே தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ட்ரை பண்ணா தெரியுமா கிளேல வச்சு ஏ நில நில மேலே நான் வைக்கிறேன் நிலா ஏ சூப்பர் சைட்லேயே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிங்க் கலரில் த்ரீ இது மட்டும் வச்சுக்கலாம் எந்த சைடு தெரியுதோ அதை மட்டும் காட்டிக்கலாம் ஓகே இப்போ கட் பண்ண போகிறோம் பர்த்டேன்னு வச்சு கட் பண்ணிக்கலாமா சித்திக்கு வச்சுக்கலாம் சித்தி ஹாப்பி பர்த்டே டு யூ

கொஞ்சம் இந்த க்ளேவ் வேணால் கொடுக்குறீங்களாப்பா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பிங்க்கு எல்லோ எல்லாம் அந்த க்ரீன் எல்லாம் மிக்ஸ் ஆகி பாருங்கள் ஒரு மாதிரி எல்லோ விஷயம் இருக்குது ஃபேடான எல்லோ கலர் எப்படி இருக்கும் அந்த கலரில் மாறிடுச்சு நல்லா கசக்கு புளிஞ்சு கசக்கு புளிஞ்சு எடுக்கிறேன் இது ஸ்லைம் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல இருங்க மறுபடியும் நல்லா தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த கத்தி இல்லை ஃபோ கொச்சி பீட்சா ஏய் கிட்ட பண்ணுமா சாஸ் வேணுமேப்பா சாஸ் நம்மக்கிட்டே இல்லை இந்த ரோல் பண்ணி அப்படியே வேணும் வேறு மணியே இதை மட்டும் சாப்பிடுவீங்களா இந்த ஆக்காட்டுங்க ஆக்காட்டுங்க சரி ஓகே திட்டு நாள் திட்டி விட்டுருவா மறுபடியும் கொலக்கட்ட மாதிரி பண்ணி என்னத்தையாவது பண்ணுவோம் ம் கத்தி வச்சு அங்கே ஷேப் பண்ணுவோமா இது என்னமோ மாதிரி தெரியுது எனக்கு ஓகே நெக்ஸ்ட் இந்த சைடு கோடு போட்டு விட்டுருவோம் நாங்களாவது கேக் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு சூப்பராக வை நாளைக்கு விளாண்டுக்கலாம் இல்லைன்னா கிளேலாம் வம்பா பேர் வெளியில் வச்சு நினச்சிக்கோங்க இந்த கிளே வந்து இப்படி ஒரு மணி ஆயிரும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும் தவாரை போட்டு திருப்பி போட்டு விளாண்டுட்டு இருக்க அதான் நீங்கள் விளாடும் போது ஒன்றும் சொல்லக்கூடாது நான் விளையாண்ட மட்டும் கேட்டுக்கிறதே சரி ஓகே பூட்டி வச்சிடறேன் ஐயோ இங்கே விளையாண்டு விளையாண்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல இதெல்லாம் எடுத்து வைக்க கூட எனக்கு டைம் இல்லையே அம்மா தேடுவாங்க இல்லை நான் போயிட்டு வரேன் உங்கள் வீட்டே இருக்கட்டும் சரியா பத்திரமா வச்சுக்கோ நாளைக்கு வந்து நான் விளாட்றேன் சரியா எடுத்து வச்சுரு உள்ளே மறக்காம சரி ஓகே நீங்களும் டைம் ஆயிடுச்சு சாப்பிடுங்க சாப்பிடாம விளாண்டுட்டே இருக்கீங்க ஓகே எடுத்து வச்சல எல்லாத்தையும்